ప్రశంతో యో మద్దవుత్స భాగ్యదయాభ్యపాత భూయస్తే తమ పాణి తర ప్రజక్త శ్రీవేంకటేశ చరణో శరణం ప్రపద్యే. ఓ వెంకటేశ్వర స్వామి, ఋగ్వేదమున విష్ణోహో పదే పరమే అని ప్రశంసింపబడినవి, అందే మధ్వ ఉత్సహ తేనయూట అని పరమభోగ్యములుగా తెలుపబడినవి, మరల అది ఎట్లే అని నీవు చేతితో చూపుచున్నవి అయిన నీ చరణాలను శరణువేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. స్తోత్రం పండి, నరస్తుతి పండి, அவனே சாஸ்வதம் இல்லாத பொழுது அவன் கால நாம விழுந்தா நம்மளை காப்பாற்ற முடியுமா? அவனால யாருக்கெல்லாமோ தர்மம் பண்ணினேன்னா, யாருக்கெல்லாமோ சாப்பாடு போட்டேனா, சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலையே. அப்படி கிடைச்சதுனா கூட அதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும் போலியும். அந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சதுனா கூட அதை சாப்பிட்றதுக்கு ஈஸ்வர அனுகிரகம், அன்னவான் அன்னாதோ பவதி, வேற ஆசீர்வாதம் பண்ணித்து. என்ன ஆசீர்வாதம் பண்ணித்து தெரியுமா? வேணும், ஒருத்தர்கிட்ட 30 ஏக்கரா பூமி, நல்ல மகசூல், நல்ல விளைச்சல் எல்லாம் இருக்கு, மூட்டை மூட்டையா வீட்டில் அரிசி அடுக்கி வச்சிருக்கான், சரி சாப்பிடலாமே அப்படின்னு கேட்டால் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி வச்சிருக்கான், கார்த்தால 50 கிராம், மத்தியானம் 50 கிராம், சாயங்காலம் 50 கிராம். மற்றவா இட்லி தோசை சாப்பிட்றத பார்த்தாலே உனக்கு வயிற்றுவலிக்கும்னா, மூட்டை மூட்டையா அரிசி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தன் யானையை விட அதிகமாக சாப்பிடுவான், ஆனால் அவன் பிச்சாண்டி பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான், கேர் ஆஃப் பிளாட்ஃபாரம். சாப்பிட்றவனுக்கு கிடைக்கல, கிடைச்சவனால சாப்பிட முடியல, வேறன் சொல்லித்து தபார். இதுதான் தேவகி யசோதைந்து, புரியலையர். தேவகி கிருஷ்ணனை பெற்றெடுத்தாள், ஆனால் தேவகிக்கு கிருஷ்ணாவதார லீல கிடைக்கல. யசோத கிருஷ்ணாவதார லீல அனுபவிச்சா அவளுக்கு கிருஷ்ணனை வயிற்றுல சுமக்கிற பாக்கியம் இல்லை. ஆகையால உனக்கு நல்ல சம்பத் சமிருதியும் இருக்கட்டும், அதை அனுபவிக்கக்கூடியதான அனுபோக்தும், அந்த அனுபோக்திருத்தமும் உனக்கு இருக்கட்டும்னு வேறு ஆசீர்வாதம் பண்ணுறது. அன்னவானன் நாதோ பவதி, நீ அனுபவி, நன்னா சம்பாதி. நான் சம்பாதிச்சுருக்கேன், மற்றவா சாப்பிட்டுட்டு இருக்கான்னா பிரயோஜனம் இல்லையே. அவன் தெரிஞ்சுதோ இல்லையோ, எது சாஸ்வரம் தெரியல. அப்போ இதுதான் சாஸ்வரம். திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ, அந்த திருநாரனுடைய திருவடியை தவிர்த்து நமக்கு வேறொரு புகழ் இல்லை என்பதை உறுதியாக தெரிந்து கொள். அதை நல்லா தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கும். அப்பெருமானை போய் செவிக்கும் பொழுது சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் சரணாகதி மந்திரம்னு பேர், அந்த மந்திரத்துக்கு துவய மந்திரம்னு பேர். ஒரு விண்ணப்பம், எப்பொழுதுமே மந்திரங்களை எல்லாம் நாம் வாய்விட்டு சொல்லக்கூடாது, உபதேசம் ஆகாமல் எந்த ஒரு மந்திரத்தையும் நாம் சொல்லக்கூடாது. குறிப்பாக செல்ஃபோனில் ரிங்டோன் வைக்கிறது, காலர் டியூன் வைக்கிறது, காலிங் பெல்ல வைக்கிறது, இல்லை நம்ம சுவாமி படத்துக்கிட்ட அந்த மந்திரம் போடுறதான அந்த சுவிட்சை போட்டு அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம், இதை பண்ணவே பண்ணாது. மந்திரம் எத்தனை கோபயர், மந்திரத்தை நாம் மறைத்துத்தான் அனுசந்திக்க வேண்டும். யாருக்கு உபதேசமாயிருக்கோ அவரா அதை சொல்லமே தவிர, நான் சிடி போட்டு கேட்டுவிட்டேன், நான் கேசட்டில் கேட்டுவிட்டேன் அப்படின்னு நான் புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டேன்னு சொன்னால் மந்திரங்கள் விபரீதமான விளைவுகளை உண்டாக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், காலிங் பில்ல ராமா ராமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் காலிங் பில்ல வைங்கோ, காலர் டியூன்ல வைங்கோ, கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, காலர் டியூன்ல வைங்கோ. அது வசத்தி, அதை விட்டுட்டு எங்காவது நான் சுவிச்சை தட்டினா உடனே அஷ்டாட்சர மந்திரம் சொல்லும். அதுவும் அந்த குறிப்பா மகா பாபிகள், எந்த பாபி ஆரம்பிச்சானோ தெரியல காயத்ரி மந்திரத்துக்கு டியூன் போடுறதுக்கு. நான் சொல்றத நன்னா மனசுல வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி, மகா பாபி காயத்ரி மந்திரம்ன்றது ஸ்வரத்தோட உச்சரிக்க வேண்டியது, காயந்தம் தாயத்தீது காயத்ரி, அதுக்கு ஒரு டியூன் போட்டு பெப்பர் பேர் ஆட விட்டு. யாருக்கு உபநயனம் இருக்கோ அவாதான் காயத்ரி மந்திரம் சொல்லணும். இதுக்கப்புறம் நீங்க லேடிஸ் சொல்லாமா இவா சொல்லாமா கேட்கவே வேண்டாம், பூனல் போட்டவாளுக்கு காயத்ரி முடிஞ்சு போச்சு மேட்டர், அதுக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. மற்ற யாரும் ஸ்ட்ரிக்ட்லி சொல்லக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டர், அது ஓவர் இட் பேபி, ஐ நெவர் மைண்ட் இட். காயத்ரிக்கு ஒரு மியூசிக்கா, ஒரு டியூனா, என்ன பைத்து இதுவள ஆஸ்திகத்தை வளர்க்குறவாளா இவள்லாம், எவ்வளோ மகா மோசமான ஒரு கல்ச்சர் தெரியுமா அது. இதெல்லாம் சம்பிரதாயம், எங்கே சொல்லியிருக்கு இந்த சம்பிரதாயத்தை? 5 இடத்துல சுரத்தோடு நிறுத்தி அந்த காயத்ரியை ஜபிக்க, ஜபம் பண்ண வேண்டிய ஜபம் பண்ண மாட்டேன்றான், மீதி பேருக்கு பெப்பர் பேன தலையை விரிச்சுறான் அப்படின்னு அது டீ கடையில் முதற்கொண்டு அந்த காயத்ரி மந்திரத்தை போடுறான். எவ்வளோ அயோக்கியத்தனம் தெரியுமா அது, போய் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. யார் அந்த காரியத்தை பண்ணாலும் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப தப்பு. அதையால மந்தாரம் திராயத்தை இது மந்திரம்,
யார் அதை எப்படி ஜபம் பண்றானோ அவனை காப்பாற்றக்கூடியது. இஷ்டத்துக்கு அவள் பொறி மாதிரி இறக்கலாமா நம்ம வீதியில போட்டு விட்டுலாமா? ஆஹா, நான் எல்லாருக்கும் வந்துருத்தா, எல்லாரும் வந்துருமா? அப்படி அப்படி நீங்க சொன்னதுனால எத்தனை பேருக்கு சித்தி வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மந்திரத்தை நாங்க சொன்னதுனால எங்க சித்தி வந்துருத்தனு யாரும் சொல்ல முடியும் கிட்ட? ஏன் நமக்கெல்லாம் சாஸ்திரம் பிரமாணம் வாண்டான்றது, சாஸ்திரம் வாண்டான ஒத்துக்கோங்க. சாஸ்திரத்தை அதுக்கே மூர்த்தனியமா நம்ம அதுகிட்ட போய் க்வெஸ்சன் பண்ணணும். அப்படி பண்ணினா நமக்கு சாஸ்திரத்துல விசுவாசம் இல்லை, கருப்பு சொக்காக நமக்கு வித்தியாசம் இல்லை. அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும். நீ இது நான் கோபத்தோட சொல்றேன் எடுத்தனாலும் சரி, இல்லை அட்வைஸா எடுத்தாலும் சரி, வேண்டுகோளா எடுத்தாலும் சரி, கூடாதுன்னா கூடாதான். முதல்ல இந்த ரிங்டோன்ல, அப்புறம் இந்த கோவில் ஆழ்வார்ல, வீட்டில் சுவாமி படத்துல இந்த மாதிரி கெக்கரை வைக்கிறேன்னு எடுக்கிறது, டியூன் போடுறது, இதெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல ரொம்ப அவத்தியம். நீங்க பண்ணக்கூடிய நல்ல காரியம் நினைச்சு நீங்க பண்ணக்கூடியது இது ரொம்ப. நான் லட்சம் தடவை டிவியில சொல்றேன், இதை வாண்டாம், இதை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்க. திருப்பி வந்து அதே கேள்வி கேட்டால் கோபம் தான் வருது. உபநயனமானவர்களுக்கு தவிர்த்து மற்ற யாருக்கும் காயத்ரி மந்திரம் கிடையாது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜபுச்சதே. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சபதம் பண்ணணும்? கிடையாதுன்னா கிடையாதுதான். ஏன் கிடையாதுன்னா வாண்டான்றது சாஸ்திரம். உனக்கு சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா உற்று, அதை பத்தி ஆர்கியூ பண்ணாத. நான் சாஸ்திரத்தை ஒத்துக்கிற நாஸ்திகன்னு சொல்லிட்டு போ, நான் அவனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான மந்திரம் துவய மந்திரம். துவய மந்திரத்திற்கு சரணாகதி மந்திரம் அப்படின்னு பேர். நாம இந்த ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய மகாமந்திரம் அது. அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன? அந்த பொருளை அடியேன் சொல்லிக்கிறேன். பகவான் ஸ்ரீயஃபதியான ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய இரண்டு சரணாரவிந்தங்களை நான் சரணமாக அடைக்கலமாக பற்றுகிறேன். என்னப்பனே, திருவுடன் சேர்ந்த திருமாலே, உன்னுடைய கைங்கரியங்களை நீ எனக்கு தந்துள்ள வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்திக்கக்கூடிய அர்த்தங்களை உள்ளடக்கிய மகாமந்திரம் துயமந்திரம். அதில் யார் இருக்கா? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிடயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறுனாம், கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்துடலாது. நாம போய் உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா? இங்க உட்காந்துருக்குமே, இடம் இல்லாம இப்படி உட்காரோம் அப்படி உட்காரோம், அந்த இடம் இல்ல. நாம போய் உட்கார வேண்டிய இடம் இல்ல. இங்க மகாலட்சுமி தாயார் இருக்கா, இந்த இடத்துல பெருமாளுக்கு கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு ஆர்னமெண்ட் உண்டு, ஒரு பெரிய எஜ்ஜம். ரங்கநாதர் போய் சேவிச்சா அவர் மார்பில் நீலக்கல் பதக்கம் ஒன்று இருக்கும், அதுக்கு கௌஸ்துபம்னு பேர். இதுக்கு பக்கத்துல ஸ்ரீவத்சம்னு ஒரு மச்சம், அந்த இடம் இந்த இன்பிட்வீன் மகாலட்சுமி அண்டு ஸ்ரீவத்சம், அதுக்கு நடுவில் இருக்கிற இடம் ஜீவனாகிய நாம் உட்கார வேண்டிய இடம். திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் பிளேஸ். இதை விட்டுட்டு எங்கேயோ சுத்தின் இருக்குமே, சேத்துல உழுந்து பிறல்றமே, நியாயமா? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் மறுவிடம் என்ன மலரடிச்சு விடும் வகை பெருணாம். இதுதான் நம்ம பிளேஸ்ப்பா. இதை விட்டுட்டு எங்கேயோ போறோம். எங்க போறோம்? கருவுடன் வந்த கடுவினை ஆறு. கருவுடன் வந்த கடுவினை ஆறுனா கர்ப்பத்தில் இருக்கச்சே, இந்த கிராமங்களில் பெரியவாளை கேட்டால் சொல்லுவா, என்ன பண்ணுவா? பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி, என்னம்மா எப்போ, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா பிரசவிக்கிறதுக்கு? ஆமாம், கொஞ்ச நேரம் ஆகும். பனிக்கூடம் உடஞ்சி கொடுத்தா அப்படின்னு கேட்பான். பனிக்கூடம்னா என்ன? இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை சுற்றி ஒரு ஜலம். அந்த ஜலம் எப்படி இருக்கும்? வயிற்றுக்குள்ளே ஜலம் இருந்ததுன்னா நல்லா பியூராக இருக்கும், துர்க்கந்தமாக இருக்கும், துர்க்கந்தமாக இருக்கும். சில பேருக்கு சரீர கோளாறுனால இன்னும் அந்த ஜலமானது இன்னும் துர்க்கந்தத்தை உண்டு பண்ணும். குழந்தை சிசு கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்காக ரக்ஷணமாக பெருமாள் போட்டிருக்கான். இப்போ இது போலத்தான் நாம் இந்த பிரகிருதி மண்டலம் சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கோம். நம்மளை சுற்றி அந்த பனிக்குடத்தை போல கூவ நதி ஓடுறது. கடுவினை ஆறு, நம்முடைய வினைகள், நாம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிறதான நதி நம்மளை சுற்றி ஓடின்னு இருக்கு, அது நடுவில் மாட்டின்ட்டோம். இதுல திருப்பி பிறக்கணுமா இல்லை எங்கிட்ட வரியா? கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து உழலாது. மீண்டும் இந்த பிறவி பிணி நமக்கு வேண்டாம், மீண்டும் நாம் இதுல வந்து மாட்டிக்க கூடாது. ஆகையால வெளியில வந்த மாத்திரத்துல திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம். திருநாரணனே, உன்னுடைய சரணத்தை நான் சரணமாக பற்றுகிறேன், உன்னுடைய திவ்யமான சரணத்தை சரணமாக பற்றுகிறேன்னு அப்பெருமானை போய் சேவிக்க சேவே அந்த திருவடி வாரத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம சேவிக்கலாம். மூலவருடைய திருமேனிலே மகாலட்சுமி தாயார் திருவடியில் அமைந்திருப்பாள், உற்சவருடைய திருமேனிலும் மகாலட்சுமி தாயார் அமைந்திருக்கிறாள். சுவாமி ராமானுஜருடைய கேபிட்டல் சிட்டி. இப்பெருமானுக்கு சம்பத்குமாரன் அப்படின்னு பேரு, தமிழ அழகான பெயர் செல்ல பிள்ளை, ராமானுஜருடைய செல்ல பிள்ளை, ராமானுஜருடைய பிள்ளையா. இவர் இங்க எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா, முதல் நாள் உபன்யாசத்துல பார்த்தோம், ராமன் இக்ஷ்வாக்கு குலதனமான அந்த ரங்கநாதனை விபீஷண ஆழ்வானுக்கு
எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். ரங்கநாதன விபீஷணன் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணினான்னு பார்த்தோம். அதிலிருந்து ராமருக்கு கொஞ்சம் மனசு வருத்தம். என்ன, தான் திருவாராதனை மன்றத்துக்கு பெருமாள் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். ஐ ஜாலி, இனிமேல் நான் பூஜை பண்ண வேண்டாம்னு சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையோ. தான் திருவாராதனை மன்றத்துக்கு பெருமாள் இல்லையே அப்படின்னு ராமன் வருத்தப்பட்டு இருக்கச்சே, ஆகாயத்தில் ஹம்ச விமானத்தில் பிரம்மதேவர் வரார். வந்து அழகியரான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை ராமரிடத்தில் கொடுத்து, ராமா இந்த பெருமானை நீ தினந்தோறும் ஆராதனை செய்து கொண்டு வா, எப்படி ரங்கநாதன் ஆராதித்தாயோ அதுபோல இப்பெருமானை ஆராதிக்கணும்னு பிரம்மா கொடுத்தார். ராமன் கேட்டார், என்ன சுவாமி இது, திடீர்னு வந்து எனக்கு பெருமாளை கொடுக்குறீரே, இவர் யார், எங்கேருந்து ஆவிர் பவித்தார் அப்படின்னு கேட்கச்சே, உனக்கு ஏற்பட்ட சங்கடம் தான்டா எனக்கு ஏற்பட்டதுன்னு. என்ன, ஏற்கனவே நான் ரங்கநாதன் ஆராதனை பண்ணேன், அப்புறம் இக்ஷுவாக்கு கேட்டான்னு பூலோகத்தில் ரங்கநாதன் வந்துவிட்டார், திருப்பி நான் பகவானை தியானம் பண்ணினேன், பகவானை தியானம் பண்ணச்சே பகவான் ரெண்டு மூலவர் உற்சவர் என்பதாக இரண்டு திருமேனிகளை எனக்கு அளித்தார். மூலவர் உற்சவர் என்பதாக இரண்டு திருமேனிகளை எனக்கு அளித்தார். நீ திருவாராதனம் பண்ணுன்னு சொன்னார், பெருமாளுடைய மனசிலிருந்து இந்த பிம்பங்கள் உண்டானதினாலே, இந்த அர்ச்சாமூர்த்தி உண்டானதினாலே இவருக்கு ஹிருதயோத்பவர் என்பது பெயர். மூலவர் திருநாராயணன், உற்சவர் ஹிருதயோத்பவர். இப்போ நான் உங்ககிட்ட உற்சவரை கொடுத்துருக்கேன்னு பிரம்மா சொல். சரி, அப்போ மூலவர் என்ன ஆச்சு அப்படின்னு ராமன் கேட்க, நான் சிருஷ்டியினுடைய ஆதிகாலத்தில் ஜகத்தை சிருஷ்டிக்கச்சே முதல்ல மானசீகமாக என்னுடைய பிள்ளைகளை சிருஷ்டித்தேன், என்னுடைய குமாரர்களை சிருஷ்டித்தேன், அவளுக்கு சனகசனந்தாரி மகரிஷிகள்னு பேர். பிரம்மாவுடைய மானசீக சிருஷ்டி, ஸ்வயமாகத விஜானாக நிவிருத்திம் தர்மமாஸ்திதாக. அந்த சனகசனந்தாரி மகரிஷிகள் பகவானாலே மயர்வர மதில மருள பெற்றவர்கள். அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிறதுக்கு ஆசைப்படலை. பிறந்ததிலிருந்து சந்நியஸ்தர்களாக எல்லாவற்றையும் துறந்து பகவத் ஞானத்தையே தங்களுக்கு பேரும் புருஷார்த்தமாக நினைத்தவர்கள். ஆகையால் பிரம்மா கிட்ட போனார் சனத்குமாரர், சுவாமி அப்பா நீ எங்களை சிருஷ்டி பண்ண, ஆனால் எங்களுடைய மனசு இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு காண்பிக்கல, எப்பொழுதும் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று மால் தேடி ஓடும் மனம். ஒரு கொடி, அந்த கொடியை கீழே படர விட்டால் கூட அந்த கொடி என்ன பண்ணும், பக்கத்தில் எங்கேயாவது கொம்பு இருக்கான்னு அதை தேடி அந்த கொடி போய் அந்த கொம்பில் சுற்றிக்கும். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று, இந்த பக்கத்து நீ கொம்பு நடலை, அங்கெங்கேயோ கொம்பு இருக்குது, இங்கே கொடி ஆரம்பிச்சதுனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து 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 போய் அப்படியே போய் அந்த கொடியில் சுற்றிக்கும். அதுபோல் மால் தேடி ஓடும் மனம், அதுபோல் பகவானை நினச்சி என்னுடைய மனசு போயின்னு இருக்கு. நாங்கள்லாம் உன்னுடைய பிரஜோத்பத்திக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீ வேறு யாராவது சிருஷ்டி பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு பெருமாளை கொடு அப்படின்னு ஒன்னே திருநாராயணன் என்னும் மூல விக்கிரகத்தை சனத்குமாரருக்கு பிரம்மதேவர் அளித்தார். அந்த மூல விக்கிரகத்தை அகண்டமான இந்த பாரத தேசத்தில் பல க்ஷேத்திரங்கள் சுற்றி பார்த்து எங்கேயும் பிரதிஷ்டை பண்ண முடியாமல் சனத்குமாரர் கடைசியில் வேதாத்ரி என்று எப்பொழுதும் வேத கோஷம் வேத சப்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் கல்யாணி புஷ்கரணி கரையில் பிரதிஷ்டை பண்ணார். கல்யாணி புஷ்கரணின்னு அற்புதமானது ஒரு புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில் தான் எல்லா, அந்த புஷ்கரணின்றது மங்களத்தை அளிக்கக்கூடியதாம். அதனுடைய கரையில் தான் ஒரு சமயத்தில் விஷ்ணு பகவான் உலகத்தில் நாஸ்திக மத பிரச்சாரம் நடைபெற்ற பொழுது திருதண்ட காஷாயத்துடன் தத்தாத்ரேயர் என்னும் அவதாரம் எடுத்து கலியில் ஆஸ்திக மதத்தை ஸ்தாபனம் செய்தருளினார் என்பது க்ஷேத்திரமாகாத்யம். தத்தாத்ரேயர்னா இப்போ நாம் சித்திரங்களில் பார்க்குற தத்தாத்ரேயர் வேற, புராணங்களில் தத்தாத்ரேயருடைய எவிடன்ஸே வேற. திருதண்ட காஷாயத்தோட ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணத்துடன் அந்த தத்தாத்ரேயர் கலியில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நாஸ்திக மதங்கள் அதிகமாக பிரச்சாரம் செய்த சமயத்தில் இவர் அவதாரம் செய்து ஆஸ்திகத்தை பிரச்சாரம் செய்தார். அந்த இடத்துல சனத்குமாரர் மூலவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதன் பிறகு நான் உற்சவர ஆராதனை பண்ணினேன், இப்போ நீ ராமன விபீஷணன் கிட்ட கொடுத்ததுனால இந்த உற்சவரை உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ராமன் வெகுகாலம் இப்பெருமான் ஆராதிக்கிறார். ராமனால் ஆராதிக்கப்பட்டதுனால அப்பெருமாளுக்கு ராமப்ரியர் என்னும் திருநாமம் உண்டானது. அதுவரையிலும் பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில் ஹிருதயோத்பவர் என்று திருநாமத்துடன் விளங்கிய அப்பெருமான் ராமனாலே ஆராதிக்கப்பட்டதினாலே ராமப்ரியன், ராமனுக்கு மிகவும் பிரியமானவன், ராமனுக்கு மிகவும் பிரியமானவன் புகழப்பட்டான். ராமாவதாரம் பூர்த்தியானது. ராமன் தன்னடிச்சோதிக்கு தன் அவதாரத்தை முடித்து தன்னடிச்சோதிக்கு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. தன் பிள்ளைகளான லவன் குஷன் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ராஜ்யத்தை சரிசமமாக பிரித்து கொடுத்தார். அவள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா பெருமாளை. குஷனுக்கு
கனகமாலினின்னு ஒரு பெண் பிறந்தாள். ராமனுடைய பெயர்த்தி கனகமாலினின்னு பேர். அந்த கனகமாலினி தன் அப்பா கூட நித்தியம் ராமப்பிரியன் சன்னதிக்கு போவா. அங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, எப்படி லவகுஷால் ராமனுக்கு முன்னாடி ராமாயணத்தை கானம் பண்ணாலோ அதுபோல் ராமப்பிரியனுடைய சன்னிதானத்தில் அயோத்தியில் தினந்தோறும் ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனம் நடந்துகிட்டே இருந்தது. ஸ்ரீமத் ராமாயண பாடம் நடந்தது. கனகமாலினி சின்ன குழந்தை, அப்படி கையை கூப்பிண்டு அந்த ராமாயணத்தை ரசிச்சுண்டு ராமப்பிரியருடைய விக்கிரகம் அந்த திருமேனி அழகு, அந்த குழந்தனா குழந்தை, குழந்தனா குழந்தை, அதாவது இல்லத்தில் கொஞ்சம் வயசான ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவராக இருக்கார். அப்படி பெரியவராக இருக்கிறவர் நமக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி, நீ இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணு நமக்கு அட்வைஸ் பண்ண இருக்கோம். அந்த மாதிரி பெரியவராக ஒருத்தர் இருக்காருன்னா ஸ்ரீரங்கநாதன் அந்த ஸ்தானம். அதில் கொஞ்சம் வயசானவராக இருந்து விவரம் தெரிஞ்சவர், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அடுத்தது ஒரு 40-45 வயசில் போகிறோம், நாம் நிறைய சம்பாதிச்சிட்டோம், எல்லாம் பண்ணி ஆகிடுத்து, குழந்தை குட்டிகள்லாம் சௌக்கியமாக இருக்கா, பசங்களுக்கெல்லாம் காலேஜ் அட்மிஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவன் பாடு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நவ் வி ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த 40-45 நாம் இருக்கோம், இப்போ கொஞ்சம் நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஆஸ்திகத்தில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய எண்ணம் இருக்கும். ஒரு 40-45 வயசில் ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அது போலதொரு திருமேனி நம்ம ஸ்ரீனிவாசனுடைய திருமேனி. ஒரு 20-24 வயசுக்கு மாதத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம், ஐடி ஐடி ஐடின்னு வாய்க்கு ஒரு தடவை சொல்லுண்டு ஜம்முனு, எதை கேட்டாலும் எதை பண்ண முடியும், ஆஃபீஸில் கார் கொடுக்குறா, அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறா, இதை கொடுக்குறா, அதை கொடுக்குறா. பார்க்குற பசங்கள்லாம் இந்த பையனை சைட் அடிக்கிற மாதிரி ஒரு பையன் கம்பீரமாக இருந்தான்னா அது தேவப்பெருமாளுடைய அழகு. அப்படி பார்த்தாலே ஒரு கம்பீரமாக ஒரு இளைஞன் இருக்கக்கூடிய அழகு தேவப்பெருமாள் திருமேனியில் தோற்றும். ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸுன்ற மாதிரி, அது பார்த்தாலே யாராலும் வந்தால் ஒரு கிள்ளு கிள்ளி, அது என்ன சமுத்தா பேசுறது பார், அப்படியே என்ன சமுத்தா இருக்கு, ஐயோ சாக்லேட் பிடிக்குமா, பிஸ்கெட் பிடிக்குமா, ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு கேட்டு கேட்டு போகிற வரவாள் அந்த குழந்தைய கொஞ்சரா மாதிரி ஒரு அழகு. அப்படின்னா நம்ம செல்லப்பிள்ளையை போய் சேவிச்சா அந்த குழந்தை மாதிரி நமக்கு சேவை சாதி. செல்லப்பிள்ளையுடைய திருமேனி அப்படி இருக்கும். ராமானுஜரை சேவிக்கலாம், ராமானுஜரை கேபிட்டல் சிட்டிக்கு நாம போக வேண்டாமா, ஊரெல்லாம் சுற்றுறோம், எங்கேயோ கேபிட்டல் சிட்டிக்கெலாம் போய் ஊரை உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வரோம், நம்ம அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறோம், அவருடைய கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம போக வேண்டாமா. அதே மாதிரி வேதாந்தரேஷகருடைய ஸ்தானம் இரு, ராமானுஜரை கொண்டாடக்கூடிய மகான் இல்லையா, அவருடைய ஆச்சாரிய புருஷால் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது, பெரிய உற்சவங்கள் நடக்க போகும், நல்லா தைரியமாக வாங்க. இந்த கனகமாலினி ராமாயணத்தை அனுபவிச்சுண்டு சம்பத்குமாரனை சேவிச்சுட்டே இருக்கா. கனகமாலினிக்கு சரியான ஒரு வயசு, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. மதுரா தேசத்து ராஜா யதுசேகரன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த யதுசேகரன்தான ராஜாவுக்கும் கனகமாலினிக்கும் குஷன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். தாய் வீட்டு சீதனமாக நிறைய பொண்ணு முத்து ரத்னங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனாலும் கனகமாலினிக்கு சந்தோஷமே வரல, இப்படி பார்த்துட்டுருக்கான். ஏன் சந்தோஷம் வரல? குஷன் கேட்குறான், என்னம்மா என்ன அப்பா, நம்ம ராமப்பிரியனை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரலப்பா, கல்யாணம் ஆகி நான் புகுந்த வீடு போனால் கூட இனி நம்ம ராமப்பிரியனை சேவிக்க முடியாதுன்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறது, ஆகையால் எனக்கு ராமப்பிரியர் வேணும்ப்பா அப்படின்னா. கல்யாணம் பண்ணச்சே பொன்னாத்திலேருந்து பெருமாள் தானம் பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. கல்யாணத்தில் பெண் வீட்டிலேருந்து பெருமாள் தானம் பண்ணுவாள். அந்த பெருமாள் தானம் பண்ணுறது எங்கே ஆரம்பித்தது? இங்கே தான் ஆரம்பிச்சது. அவள் ஆற்றுல அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு தன் ஆற்றுல என்ன பெருமாள் இருந்து சேவிச்சிருக்கணும், இதுகளுக்கும் தெரியாது, வாங்கிட்டு போகிற மாப்பிள்ளைக்கும் பூஜாக்கிரமம் தெரியாதுன்னு அதை கொண்டு போய் எங்கேயா குளத்தில் போட்டானா என்ன பிரயோஜனம்? வாங்கினந்த பெருமாளை ஆராதிக்காமல் என்ன பிரயோஜனம்? இவ கேட்குறா கனகமாலினி, ராமப்பிரியனை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரலப்பா. உடனே குஷன் யோசிச்சார், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சீதாதேவி குஷனுடைய சொப்னத்தில் வந்து கனகமாலினி எதை கேட்டாலும் தயங்காமல் நீ கொடுக்கணும், இது உன் தாயாரான என்னுடைய ஆணைன்னு சொல்லியிருக்கா. உடனே குஷன், அம்மா இதான அவனுடைய வருத்தம், சீதாதேவியே சொல்லியிருக்காமா, நன்னா இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளை ஏழை பண்ணி கொடுக்குறார். அயோத்தியில் அந்த ராமப்பிரியன் இருந்த வரையிலும் அவருக்கு பூஜைக்கு கூட இருந்து சகாயம் பண்ணினவர் சாக்ஷாத் ஆஞ்சநேய சுவாமி, அவர் கூட இருந்திருக்கார். அது மட்டுமா, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமஸ்தகாஞ்சலிம்னு அங்கே இருந்த இடம் இல்லையாரு. குஷன் சொன்னான், ஆஞ்சநேயரா இந்த மாதிரி அவள் கிளம்பி போறா, பசங்க ரெண்டு கல்யாணம் ஆகி ஊருக்கு போறா, ஏதாவது ஆபத்து, அதனால நீ கூட இருந்து இந்த பெருமாளையும் இவாளையும் காப்பாற்றி கொண்டு போய் விட வேண்டியதுன்னு பிரார்த்திக்கிறார். ஹனுமான் கூட வரார். குஷன் எதிர்பார்த்தா மாதிரியே சத்ருக்கள் சில பேர் யதுசேகரன் எதிர்த்து சண்டை போட வரா. ராமப்பிரியனுடைய அனுகிரகத்தினாலையும்
ராமதாசனாம் ஹனுமானுடைய அனுகிரக விசேஷத்துல சகாயத்தினாலையும் அத்தனை பெரிய யதுசேகரன் ஜெயிக்கிறான். பெருமாளோட கனகமாலினியோடு சேர்ந்து மதுரா பட்டணத்துக்கு வரான யாதவாள்லாம் சேர்ந்து கொடிகள் தோரணங்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சு விசேஷமா அவளை வரவேற்கிறா, ஆராதிக்கிறா. அது முதற்கொண்டு மதுராவில் ராமப்பிரியன் ஆராதிக்கப்படுகிறார். அந்த வம்சத்துல ரொம்ப அற்புதமாக எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் அவதாரம் செய்தார்கள். அந்த கிருஷ்ணனும் பலராமனும் பெருமாளை ஆராதிச்சதுனால பெருமாள் யதுநந்தன் என்று பெயர் பெற்றான். ராமப்பிரியன் என்று பெயர் பெற்றவன் யாதவ குலத்திற்கு ஆராதனை தெய்வமாக வந்து சேர்ந்தனால யதுநந்தனா இருந்துருக்கு. இது இங்க பல காலம் நடந்துருக்கு. இது நடுவுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் வைகுண்ட லோகத்துல பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன் என்னும் மகாராஜா வைகுண்டத்துக்கு வர்றார். வைகுண்டத்துக்கு அவ்வளவு சுலபத்துல யாரும் போயிட முடியாது. ஆனால் பெருமாள் பிரஹ்லாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவா யாராயிருந்தாலும் அவளுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ்னு கொடுத்துரு, என்ட்ரி. சத்தியம் பண்ணியிருக்கார் பெருமாள் பிரஹ்லாதனுக்கு, இனி வம்சத்தில் பிறந்த யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு பிரதிஜை. ஆகையால் தான் மகாபலிய பெருமாள் அடக்கினாரே தவிர மகாபலியை கொல்லலை. பிரஹ்லாதனுடைய பேரன் மகாபலி, அப்படியே மகாபலிய பாதாளத்தில் அழுத்தினாரே தவிர, அழுத்தினது மட்டும் இல்லை, மகாபலிய பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக்கி அவனுக்கு ஒரு பேலஸ் கட்டி கொடுத்து அந்த பேலஸ்ல மகாபலியை கொடுத்தன உட்காந்து வச்சு அந்த பேலஸுக்கு இவர் காவல்காரனா வாசல் நிற்கிறார். ஆகையால் தான் கூர்க்காலாம் குள்ளமா இருக்கா. முதல்ல யாரு மகாபலிக்கு யாரு காவல்காரன்? வாமனன். శ్రీవారి వార్షిక బ్రహ్మోత్సవాలు సెప్టెంబర్ 16వ తేదీ నుండి 25వ తేదీ వరకు శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ ప్రత్యక్ష ప్రసారంలో వీక్షించండి, తరించండి. బ్రహ్మోత్సవం బ్రహ్మాండ నాయకుని బ్రహ్మోత్సవం బహురూపధారుణికి బ్రహ్మోత్సవం శ్రీభూసతులతో శరణాగతులతో శ్రీభూసతులతో శరణాగతులతో ఏడు కొండల పైన చక్క బ్రహ్మరూపునికి బ్రహ్మోత్సవం అఖిల రూపాల అమృతోత్సవం సుర సమూహాల సరసోత్సవం వెంకటేశ్వరుని విజయోత్సవం బ్రహ్మాండ నాయకుని బ్రహ్మోత్సవం బహురూపధారుణికి బ్రహ్మోత్సవం శవాహనమెక్కి శాంతినే కలిగించు చిన్న శేషుని ఎక్కి చింతలను పోకార్చు శేషవాహనమెక్కి శాంతినే కలిగించు చిన్న శేషుని ఎక్కి చింతలను పోకార్చు సింహవాహన శౌరి శౌర్యముని పెంచు హంసవాహనమెక్కి ఆయనే కలిగించు ముత్యాల వానలు మూచి హరిపై కురియ ముత్యాల పందిరిలో ముద్దారా
కలి దోషహారియై సర్వభూపాలురకు చిరులను కలిగించు మోహిని కృష్ణులుగా మోహము తొలగించు గరుడ వానమెక్కి ఘనరాశ్యమును చూపు హనుమంత సేవలో అమయం ప్రసాదించు గజవాహనము పై భ్రాంతినే తొలగించు సూర్యప్రభను నిలిచి అక్షీణతను పెంచు శ్రీవత్సవక్షుడే ఆ చంద్రప్రభను విహరించు రథమెక్కి మనోరథమెక్కి మరిన వాంఛలను తృంచగా రయమెక్కి హరిహయమెక్కి కరుణ వీక్షణము పంచగా వార్షిక బ్రహ్మోత్సవాలు సెప్టెంబర్ 16వ తేదీ నుండి 25వ తేదీ వరకు శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ ప్రత్యక్ష ప్రసారంలో వీక్షించండి, తరించండి. శ్రీ పద్మావతి అమ్మవారి కళ్యాణోత్సవం సోమవారం నుండి శుక్రవారం వరకు ప్రతిరోజు ఉదయం 10:30 ప్రత్యక్ష ప్రసారం. సతులాల శోభాన పాడరమ్మా చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది పతి చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నదిపతి చూడి కుడుతనాంచారి. శ్రీ పద్మావతి అమ్మవారి కళ్యాణోత్సవం సోమవారం నుండి శుక్రవారం వరకు ప్రతిరోజు ఉదయం 10:30 ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి ఆలయంలో శ్రీ వరలక్ష్మీ వ్రతం ఈ నెల 28వ తేదీ ఉదయం 10:00 తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి ఆలయంలో శ్రీ వరలక్ష్మీ వ్రతం ఈ నెల 28వ తేదీ ఉదయం 10:00 తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి.